வந்திருக்கும் என் திருகலக நண்பர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து இந்த ரெண்டு நாள் நேற்று இன்றைக்கி வந்து அவர் வாழ்க்கையிலேயே வந்து ஒரு மறக்க முடியாத நாட்கள். நேற்று வந்து பரமக்குடியில் போயிட்டு அவருடைய தகப்பனார் சிலையை வந்து திறந்து வச்சுருக்காரு. இன்றைக்கி வந்துட்டு அவருடைய முதல் குழந்தை ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அதோட புது ஆஃபீஸை வந்து திறந்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய கலையுலக தகப்பனார் தந்தை, அவருக்கு மட்டும் இல்லை என்னை போல் பல பல கலைகளுடைய தந்தை பிதாமன், கலையுலக பிதாமன் துரோணாச்சாரியார், எங்களுடைய குரு கே.பி. சார் அவருடைய சிலையை வந்து திறந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாலே வந்து ஒரு வாட்டி தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருந்தேன். அப்போது வந்துட்டு இந்த சந்திரமுக்கியில் வர அந்த பழைய பங்களா மாதிரி இங்கே ஒரு இடம் இருந்தது. அது இங்கே பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம டிஎன்ஏ சொன்ன மாதிரி ஒரு மாயாபஜார் மாதிரி இவ்வளோ நல்ல ஒரு அழகான ஒரு கட்டடம், அதில் ஒரு அழகான ஒரு ஆஃபீஸு, பிரம்மாண்டமான ஆஃபீஸ் ராஜ்கமல் ஆஃபீஸ் கம்பெனி வந்து கமல் திறந்து வச்சுருக்காரு. அதுக்கு வந்து முதல்ல வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து பார்க்கும்போது இன்னும் கம்ப்ளீட்லி வந்து அவர் அரசியலுக்கு வந்தால் கூட அவருடைய தாய் வீடான சினிமா வந்து விடமாட்டார், மறக்க மாட்டார். அவர் வந்து நடிக்கலைன்னு சொன்னால் கூட அந்த ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலில் வந்துட்டு நிறைய பிரம்மாண்டமான படங்களை வந்து எடுத்து நிறைய புது டேலண்ட்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுக்காகவே அது வந்து ஆரம்பி வச்சுருக்காரு. மட்டும் இல்லை, அது வந்து கலைங்கிறது அவருக்கு வந்து ஒரு உயிர். அது வந்து என்ன எங்கே வந்து போனால் கூட அதை மட்டும் அவங்க மறக்கவே மாட்டார். எனக்கு நல்லா தெரியும் அவருடைய கடைசி நாட்களில் வந்து டெஃபினெட்லி படம் எடுத்தாலும் எடுக்கலேருந்தாலும் வேறு துறைகள் எங்கே எப்படி இருந்தாலும் எப்படி இல்லைன்றாலும் இங்கே வந்து டெஃபினெட்லி அவருடைய நேரத்தை வந்து இங்கே வந்து நல்ல சந்தோஷமாக கழிப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். இந்த ராஜ்கமல் வந்து முதல்ல வந்து எடுத்த படம் வந்து ராஜபார்வை. அது எடுக்கும்போது வந்து கம்ப்ளீட்லி கண்ணு இல்லாத மாதிரி அதில் எடுத்திருப்பார். அது எடுத்துகிட்டு இருந்த டயத்தில் வந்து சிவாஜி சாரை வந்து நான் வந்து மீட் பண்ண ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. அப்போது வந்து சிவாஜி சார் என்கிட்ட சொன்னார், என்னடா உன் நண்பன் வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காமல் கண்ணே இல்லையாமல் ஹீரோவுக்கு ராஜபார்வைன்னு பேர் வச்சுருக்கான், நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறவங்க கேட்குறவங்களாம் யாருமே கிடையாதா, அவங்கக்கிட்ட கொண்டு சொல்லுடா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதெல்லாம் வந்து அபஷ்டகனை மாறிடா அப்படின்னு நான் இப்படி அவர்கிட்ட சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுனா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேப் விட்டு விக்ரமன் சொல்லி படம் எடுத்தார். அந்த படம் டைரக்டர் வந்து ராஜசேகர். அப்போ தம்பிக்கு எந்த ஊருன்னு நினைக்கிறேன், அந்த படம் கூட பண்ணிட்டுருக்கார். வந்து தம்பிக்கு எந்த ஒரு படம் பற்றியோ பேச மாட்டார், விக்ரம் பற்றியோ கமல் பற்றியோ ராஜசேகர் பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நுணுக்கம், ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பேப்பர், ஒரு குண்டூசியிலிருந்து இந்த மாதிரி பிரமிச்சு போயிருந்தார். அதுக்கப்புறம் ராஜ்கமலில் நிறைய படங்கள் வந்து எடுத்தாங்க. பட் ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் வந்துட்டு முதல்ல வந்து அபூர்வ சகோதரர்கள். அந்த படம் வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் வந்து பார்க்கல. நான் ஷூட்டிங் அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஷூட்டிங் வந்த பிறகு 11 o'clock வந்து மேனா தியேட்டர் இருந்தது. அங்கே 11 o'clock வந்து அந்த படம் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஷோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த படம் பார்த்துட்டு முடிஞ்சு போகும்போது 2 o'clock நான் அப்போவே சொல்கிறேன், நான் மிஸ்ஸஸ் கிட்டே இப்போவே கமலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, இல்லை எங்கே போய் தூங்கிட்டு இருப்பாங்க இப்படி இல்லை இல்லை அவர் பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு 2:30 போய் கதவு தட்டி அவரை எழுப்பி அவர் கை கொடுத்து, நான் வந்து வயசில் வந்து இவங்க என்னை விட இங்கே கொஞ்சம் சின்னவர்கள், இவங்க காலையில் நான் விழுந்துடுவேன், யூ ஹவ் பிகம் இம்மார்டல் அப்படின்னு சொன்னேன். இன்னும் எத்தனை வருஷங்க ஆனால் கூட அது வந்து அப்போ வந்து இவ்வளோ வந்து டெக்னாலஜி எல்லாம் டெவலப்மெண்ட் கிடையாது, இவ்வளோ சிஜி எல்லாம் விஷயங்கள் டெவலப் கிடையாது. அந்த டைத்தில் வந்து அந்த டாஃப்ட் கேரக்டர் ஒரு பண்ணதுக்கு வந்து எடுத்த சிரமங்கள் அதில் சாதாரணம் வந்தது. அந்த அப்படியே வந்து தேவர் மகன் வந்து அது ஒரு காவியம். அந்த படம் வந்து சொன்ன விஷயம் அது கருத்து ஆழ்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அப்போவே வந்து கமல் வந்து எவ்வளோ சிந்தனை செஞ்சு எவ்வளோ மிக தூய்மையான ஒரு விஷயத்தை வந்து அதில் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அழகான ஒரு கலை வண்ணம் கொண்ட ஒரு
ஒரு கமர்ஷியல் பிக்சர் அந்த மாதிரி யாருமே எடுக்கவே முடியாது. தென் நான் வந்து எனக்கு வந்து நிறைய படங்கள் நான் பார்ப்பேன். சரி, ஏதாவது வந்து கொஞ்சம் ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னு சொன்னால், இது வந்து எந்த படமும் வந்து இப்போ பார்க்குற படங்கள் எதுவும் இல்லைன்னு சொன்னால், நான் அடிக்கடி பார்க்குற படங்கள் மூணு படங்கள். ஒன்று காட் ஃபாதர், மார்லன் பிராண்டோ ஆக்ட் பண்ண காட் ஃபாதர் நம்பர் ஒன், காட் ஃபாதர். இல்லைன்னா திருவிளையாடல், இல்லைன்னா ஹேராம். ஹேராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாட்டி நான் பார்த்துருப்பேன். ஒரு வாட்டி பார்க்கும்போது கூட அது ஒவ்வொரு விதமாக அந்த படம் வந்து எனக்கு தெரிகிறது. அந்த படத்தில் வந்து அது ஒரு தபஸ் தான், அந்த மாதிரி ஒரு தபஸை செஞ்சு அந்த படத்தை வந்து அவர் எடுத்திருக்காரு. இந்த கமல்ஹாசன் மாதிரி ஒரு பெரிய ஒரு உண்மையாக ஒரு கலைஞானி. ஸோ இந்த கம்பெனி திஸ் திங் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து வேறு மாதிரி ஒரு மைண்டில் வந்து என்னுடைய ஆலோசனைகளை எண்ணங்கள் ஓடிட்டு இருந்தது. கேபி சார் சிலையை திறந்த உடனே என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய உணர்வுகள் என்னால் வந்து வார்த்தைகளை வந்து சொல்ல தெரியல. இப்போ வந்து புஷ்பா கந்தசாமி அவர் சொன்ன மாதிரி எனக்கு சந்தோஷப்படுறதா, இல்லை வருத்தப்படுறதா, இல்லை சோகப்படுறதான்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு எண்ணங்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் இப்போது நம்ம கூட இல்லை. அவர் சிலை உடவத்தில் பார்க்கும்போது அந்த அவர் கூட பழகின அந்த நாட்கள் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாலே வந்து நிற்குது. என்னை வந்து நான் எத்தனையோ தடவை சொன்னிருக்கேன், இன்னும் ஆயிரம் தடவை சொன்னால் கூட நான் வந்து எனக்கு வந்து டெஃபினெட்லி அது வந்து சலிக்காது. என்னை வந்து பார்த்து கொஞ்சம் ஆக்ட் பண்ணேன்னு சொன்ன பிறகு உட்காருன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ தமிழ் மட்டும் கற்றுக்கோ, உன்னை எங்கே கொண்டு போய் உட்கார் வைக்கிற பாரு அப்படின்னு. நீ தமிழ் மட்டும் கற்றுக்கோ, நான் உன்னை எங்கே கொண்டு போய் உட்கார வைக்க பாருன்னு. நான் அண்ணன் அவர் சொன்னது பாலச்சந்தர் இல்லை, தமிழ் மக்களை. அப்படின்னா தமிழ் மக்களுடைய ரசனை, தமிழ் மக்களை எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் என்னோட நாலஞ்சு ஆக்ஷனில் தெரிஞ்சுக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு பெரிய மகான். அவருக்கு வந்து மிகவும் மிகவும் பிடித்த கலைஞன்னு சொல்ல மாட்டேன், குழந்தை கமல்ஹாசன். கமல் மேல் வந்து அவருக்கு அவர் அவ்வாறு ஒரு பிரியம். ஷூட்டிங்கில் பார்க்கும்போதெல்லாம் கமல் வந்து அங்கே தள்ளி உட்காந்துருப்பாரு, யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பாரு, இல்லை அப்படியே வந்துட்டு கமலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் ரசிச்சுட்டே இருப்பாங்க கமலை பார்க்கறது, பேசுறது, கமல் தூங்குறது, கமல் உட்காருது, எல்லாம் ரசிச்சுட்டே இருப்பார். இட் ஹேப்பன் டு பி இன்னைக்கு வந்து அனந்தோருடைய பிறந்த நாள். அனந்த் அவரை பற்றி நிறைய தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அவர் இன்னொரு பாலச்சந்தர். கமல்ஹாசன் அவருக்கு அவர் இன்னொரு தகப்பன். உண்மையாக சொல்ல போன என்னன்னா, கேபி சாரை விட அனந்த சார்கிட்டே தான் கமலுக்கு வந்து அந்யோன்யம் ஜாஸ்தி. அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம நினைச்சதெல்லாம் வந்து கேபி சார் கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு பயம், அவர்கிட்ட நெருங்கி போக முடியாது. ஆனால் அனந்த சார்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து பழகுவாங்க. நான் வந்து அப்படி பழகிறதுக்கு எனக்கு வந்து ஒரு பயம், ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. பட் கமலுக்கு அப்படி கிடையாது, ரொம்ப ரொம்ப அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன விஷயம் இருந்தால் கூட அனந்த சார்கிட்ட தான் பேசுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னால் கமலை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாடர்ன் தான். உலக படங்கள் பார்க்கணும், எந்தெந்த புக்குங்க படிக்கணும், எந்தெந்த படங்கள் பார்க்கணும், எப்படியெல்லாம் வந்துட்டு புதுமையை வந்து தமிழ் மக்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே வந்து அனந்த சார் அவர்கள். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த ஆஃபீஸை திறந்து இந்த கேபி சாருடைய சிலையும் வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வைரமுத்துவர்கள் சொன்ன மாதிரி கமல் எத்தனை பேர் யார் வந்து சிலை வச்சா கூட அது அவருடைய பட்ட சிஷ்யன், அவருடைய நெருங்கிய மாணவன், அவருடைய சொந்தம் இல்லாமல் கூட அவருடைய வளர்த்த ஒரு பிள்ளை அவர் வந்துட்டு இதை வந்து சிலையை திறந்து வச்சுருக்கிறது வந்து மிக மிக பொருத்தமாக இருக்கிறது. டெஃபினெட்லி இந்த ஆஃபீஸில் வந்துட்டு கமல்ஹாசன் ராஜ்கமலில் வந்து நிறைய படங்கள் எடுத்து நிறைய வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை இந்தியா மக்களுக்கு ஒரு நல்ல படங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் கமல் பற்றி நிறைய பேசணும். ஆனால் 17ஆம் தேதி இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய விழா இருக்குது, அங்கே அவர் பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்குது. நான் பேசுகிறேன், வாழ்த்துக்கள் கமல், நன்றி, வணக்கம். இன்னொரு பெருமை சேர்க்கும் ஆர்கேவை சொல்ல
மறந்து விட்டார். ஆர்கே அவர்களே, இங்கே இந்தியன் பிலிம் ஃபெஸ்டிவலில் தாமதமாக கௌரவித்திருந்தாலும் தக்க மனிதரைத்தான் கௌரவித்திருக்கிறார்கள். அமைதியாக தன்னை பற்றி நினைத்துக் கொள்ளாமல் இதை வெறும் ஒரு தொழிலாக நினைத்துக் கொண்டு செய்தாலும் அவர் பட்ட பாடு, அவர் பட்ட சிரமங்கள், படத்தை பற்றி அவர் எடுத்துக்கொண்ட சிரத்தை என்னில் சற்றும் குறையாதது. இதை நான் சொல்றேன். அவர் வேற பாணி, நான் வேற பாணி, அவ்வளவுதான். நடனக்கலையில் ரெண்டு விதமான நடனங்கள் இருப்பது போல் அவர் பாணி வேற, என் பாணி வேற, அவ்வளவுதானே தவிர, இதை நாங்கள் 20களில் ஏவிஎம் வேப்ப மரத்தடியில் அவர்கள் படத்தின் போது பேசி முடிவு செய்தது. இது எங்கள் இரு பாதை என்று எனக்கு அந்த இளைஞர்களை பார்க்கும் பொழுது வியப்பாகவே இருக்கிறது. தெளிவாக இருந்திருக்காங்களா? இப்ப அந்த தெளிவு இருக்கான்னு ஒரு சந்தேகமே வருது. அவ்வளவு தெளிவான இரண்டு இளைஞர்கள் வேப்ப மரத்தடியில் தன்னம்பிக்கையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்று நாங்கள் என்ன பேசினோம் என்பதை யாராவது ஒட்டு கேட்டால் மகா கர்வீகள் என்று எங்களை குறிவைத்து தாக்கி இருப்பார்கள். ஆனால் நாங்கள் ரகசியமாக எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம். அதற்கு பிறகு ஒரு பர்டிகுலர் காலம் வந்தபொழுது நாங்களே முடிவு செய்ததுதான், நாம் ஒருவருக்கு ஒருவர் மிக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். காரணம், எதிர்காலம் நமக்கு நல்ல வாழ்க்கையை அளிப்பதற்கு தயாராகிவிட்டது. நாம் அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இருவருமே ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டது இன்று வரை நீடிக்கிறது என்பதுதான் உண்மை. அதாவது, எங்கள் ரசிகர்களாக பலர் மாறுவதற்கு முன்னால் எங்களின் முதல் ரசிகர்களும் விமர்சகர்களும் நாங்கள் இருவரும் தான் என்பதற்கு நாங்கள் சரியான எடுத்துக்காட்டு. ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொள்வோம், எங்களையே விமர்சித்துக் கொள்வோம், எங்களையே நாங்கள் பாராட்டியும் கொள்வோம், மகிழ்ந்து கொள்வோம். இந்த மகிழ்ச்சி அந்த ராமாயண கதையில் சாப்பிட்டு கொடுத்த கிழவி மாதிரி தான். நாங்கள் சபரி சாப்பிட்டு கொடுத்த மாதிரி நாங்கள் ரசித்தது தான். அது வைரமுத்து அவர்களுக்கும் பொருந்தும், மணிரத்னம் அவர்களுக்கும் பொருந்தும். மணிரத்னம் வந்து இன்னைக்கு இப்படி பேசுறாரு, இதை விட கம்பீரமா பேசுவார் படமே செய்யாத போது. தெளிவா இருக்கும் இது. நாங்கள் பல முறை செருப்புத்தையே எல்டான்ஸ் ரோட்ல அந்த இடத்துலயே குறுக்க நெருக்கம் நடந்து பேசிட்டு இருக்கோம், நின்று பேசிட்டு இருக்கோம். பல கனவுகள். என்ன கேட்டாங்க, ஏங்க நீங்க ஏற மாதிரி ஒரு படம் எடுத்தீங்க, வேற மாதிரி எடுத்திருந்தா டக்குன்னு இன்னும் நிறைய படம் பண்ணியிருக்கலாமே. நாங்கள் அந்த எல்டான்ஸ் ரோட்ல நின்று பேசின கனவுகள் எல்லாம் பலிப்பதற்கான காசு கையில் வந்த பிறகு அதை செய்யாமல் விட்டால் எவ்வளவு பெரிய துரோகிகள் நாங்கள். அதற்கு ஆசைப்பட்டதை எல்லாம் மணிரத்னமும் செய்து கொண்டிருக்கிறார், நானும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவரை ஒருவர் தூரத்திலிருந்து பார்த்து அன்று பார்த்த கனவுகளை நினைவுகாக்கி கொண்டிருக்கிறோம் என்னும் பெருமை, தற்பெருமை எங்களுக்கு உண்டு. அதற்கு உங்கள் பலம் இல்லாமல் வராது அந்த பெருமை. இந்த கூட்டம் இதில் பல பேர் வந்து கற்றுக்கிட்டேன்னெலாம் சொன்னாங்க. இங்கே கற்றுக்கொள்வதற்கான எந்த வசதியும் கிடையாது. அமெரிக்காலாம் இருக்கிற மாதிரி, இங்கிலாந்துலாம் இருக்கிற மாதிரி இதை கற்றுக்கொள்வதற்கு யாராவது ஒருவர் கனிந்து தன் வேலை போக பாக்கி நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி ஒரு பிரைவேட் டியூஷன் நடத்தினா தான் உண்டு. அப்படி கற்றுக்கொண்டது தான். அதனால் எல்லாரும் எல்லாருக்கும் குருங்கிறதுல வந்து சந்தேகமே வேணாம். நான் எங்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னவங்க வந்து உணராமல் இருப்பது நான் அவர்களிடமிருந்து எவ்வளவு கற்றுக்கொண்டேன்னு. என்னையா நேத்தி வந்து முதல் படம் டைரக்ட் பண்ணுறான் என்றால் இவ்வளவு தெளிவாக இருக்காரு அப்படின்னு நான் மணிரத்னத்தை பார்த்து வியந்தது உண்டு. எல்லாம் நமக்கு கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் தெளிவாக அடிக்கிறாரு இப்படி அப்படின்னு நான் பார்த்து வியந்ததுண்டு. அதே வியப்பு ரஜினி அவர்களுக்கும் இருந்தது என நான் அறிவேன். ஃபஸ்ட்டு அவங்க தளபதி படம் டைட்டில் முடிவு பண்ணும்போது என் காதில் கல்யாண மண்டபத்தில் சொல்கிறாரு, எனக்கு கணபதினு கேட்டுருச்சது. எப்படி அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட. அப்படின்ட்டேன் நான், நல்லா இல்லைங்க அப்படின்னு. அப்போ வியந்துட்டார் அவர்.
ஏன் நல்லா இல்லைன்னு. அது வந்து ஒரு நல்ல பலமான டைட்டல். என்னங்க அது, ஒரு மாதிரி விநாயக சதுர்த்தி மாதிரி ஆயிடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு அவருக்கும் புரியல. என்னடா நல்ல டைட்டில் இப்படி சொல்றாருன்னு. அப்புறம் வந்து தளபதினாரு. ஓ சாரி, பிரம்மாதமான டைட்டில் தான் நான். அப்படி எங்களுக்குள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமாக சிம்பிளாக இருக்கும். ஒரு படம் தோத்துருச்சு ஜெயிச்சிருச்சுங்கிறதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறத கேட்டால் ஓஹோ இவ்வளோதான் நான். இன்னும் எங்களுடைய ரசிகர்கள்லாம் பல பேர் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கிட்டுருக்கிறவங்க நாங்கள் தனியாக என்ன பேசிக்கிறோன்னு கேட்டாங்கன்னா வியந்து போயிடுவாங்க. ஆனால் நாங்களாம் அப்படியே விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா ரெண்டு கோல் போஸ்ட் இருந்தால் தான் மேட்ச்சு சந்தோஷமாக இருக்கும். நடுவில் இந்த ஆள் கோச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கலைங்க நான் அதை விட்டுட்டு போகலான்னு எங்கிட்ட யோசனை கேட்குறாரு. யோசனை கேட்க வந்த இடம் பாருங்க அவர். நான் சொன்னேன் அதெல்லாம் பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேற. என்னையும் போக சொல்லுவாங்க ஐயா. இது என்ன, நம்ம ரெண்டு பேரையும் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கொலு மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நம்மளும் அதில் இருந்து அனுபவிச்சுட்டு போவோம். இது என் வாழ்க்கையை கெடுக்காதீங்க, நீங்கள் இருந்து வேலையை செய்யுங்கன்னு சொல்லி. இங்கே இதுவரை எத்தனை வெற்றி படங்களுக்கு அவர் கொடுத்தாரோ அதற்கு எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஏன்னா இருந்து செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னேன் நான். சினிமா துறையில் பொறாமை, கோபம், அவமரியாதை பண்ணிட்டாருங்க, இத்தனை விஷயங்கள் வரும். இதையெல்லாம் தாண்டி இன்றும் எங்கள் கையை யாரும் பிரிக்க முடியல. இத்தனை பேரையும் சேர்த்து சொல்கிறேன் நான். யாராவது போட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் கேட்டுக்காம ஏதாவது நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர், முக்கியமாக நானும் ரஜினியும், யார் எதை சொன்னாலும் உடனே நாங்கள் வந்து எங்களுக்குள்ள பேசிப்போம். இது தெரிஞ்சு போனதுனால கொஞ்சம் இந்த போட்டு கொடுக்கறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஐயோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க, இது இங்கே நம்பி அங்கே சொல்லிட முடியாது, எங்கே நம்பி இங்கே சொல்லிட முடியாதுங்கிற அந்த பதட்டம் வந்ததற்கு பிறகு எங்களுக்கு நடுவில் வத்தி வைப்பவர்கள் குறைந்து விட்டார்கள். இதையெல்லாம் இப்படி தாங்கி பிடித்து இங்கே இருக்கும் இந்த ஆடியன்ஸில் அமர்ந்திருப்பவர்கள் மேடையில் அமரவில்லை தவிர அவர்களுக்கு அந்த அருகதை எல்லாம் இருக்கிறது. இங்கே பல உழைப்பாளிகள் இருக்கிறார்கள். ராஜ்கமலை அமைதியாக நடத்தி கொண்டிருந்தவர்கள், நடத்தி கொண்டிருப்பவர்கள், அவர்கள் எல்லோருக்கும் இன்று புது உத்வேகம் பிறந்திருக்கும். இந்த மேடையை பார்த்து அது பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா. கொஞ்சம் போரடிக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு, ஆனால் எனக்கு இது மிக சந்தோஷமாக மிக முக்கியமான விழா. நான் பிறந்த விழாவை விட அதிகமாக நான் கொண்டாடும் விழா ராஜ்கமல் பிறந்த விழா. நான் சினிமாவின் மாணாக்கன், ரசிகன் என்பதனால் இதை சொல்லிக் கொள்கிறேன். இதை மதித்து இங்கே வந்த பெரியவர்கள், இவர்கள் எல்லாருமே சாதனையாளர்கள். இன்றைக்கி போகணுமா, இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சோம்பல் முடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஃபோட்டோ எனக்கு கிடச்சிருக்காது. அதற்கு ஆவணம் செய்த உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். முக்கியமாக ரஜினி அவர்களுக்கு வாழ்த்து நான் நேராக சொல்லிட்டேன், இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்கிறேன். 44 வருஷத்துக்கு ஒரு ஐகான் அவார்டுன்னு கொடுக்குறாங்க. அவர் வந்த முதல் வருஷமே ஐகான் ஆகிட்டார் அவர். அது எல்லாருக்கும் வாய்க்காது. அது சிவாஜி சாருக்கு வாய்ச்ச மாதிரி பராசக்தியிலே டேக் ஆஃப், முதல் படத்திலேயே டேக் ஆஃப். அது அந்த மாதிரி ஆரம்ப முதல் வருடமே அவருடைய வாழ்க்கையில் முதல் வருடமே அவர் ஸ்டார்டம் வந்துருச்சு அவருக்கு. அதனால் அதை கொஞ்சம் தாமதமாக, ஒரு 43 வருடம் தாமதமாக அதை செய்திருக்கிறார்கள். செய்தார்களே என்பதற்காக அவர் செய்தவர்களுக்கு நன்றி. இங்கே வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி. இங்கே ராஜ்கமலுக்காக உழைத்தவர்கள், ராஜ்கமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று ஆர்வமாக கவனித்து கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து கவனியுங்கள். ராஜ்கமல் இன்னும் பல சாதனைகள் செய்ய ஆவலாயிருக்கிறது. அதற்கு நீங்களும் தோள் கொடுக்க வேண்டும். கவிஞர் அவர்கள் இங்கே வரும்போது பேச்சு இருக்குமானு கேட்டாரு. நீங்கள் இருக்கிற இடத்துல அது இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசினார். அவரையா முதல்ல பேச விட்டீங்க அப்படின்னு இவர் கோச்சுக்கிட்டார் ரஜினி அவர்கள். அவர் பேசி முடிச்சா எடுபடாது எதுவும் அப்படின்னு அவர் கோச்சிட்டு இருந்தார். அவங்கவுங்களுக்கு ஒரு பாணி இருக்கிறது. முக்கியமாக இங்கே அன்பு பரவி இருக்கிறது. அது